ஹலோ வணக்கம். இன்னைக்கு பொரிச்ச ரசம் எப்படி பண்ணதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து புளி இல்லாமல் பண்ண போகிறோம். இன்னைக்கு பருப்பு தண்ணியை வச்சு பண்ண போகிறோம். தோரம் பருப்பு, அதை 3 டேபிள்ஸ்பூன் தோரம் பருப்பை நான் நல்லா வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு பருப்பை தண்ணியாக எடுத்து வச்சுட்டேன். பாதி பருப்பை போட்டு நல்லா கலைஞ்சி பருப்பு தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு தண்ணி தான் பேஸு. இந்த பருப்பு தண்ணியில் இந்த ரசம் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். புளியே கிடையாது இதுக்கு. அதுக்கப்புறம் வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்கள்லாம் துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரே ஒரு மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, பெருங்காயம் வாசனைக்கு கொஞ்சோண்டு தேங்காய். தேங்காய் கொஞ்சமாக போடுங்க, நிறைய போட்டிங்கன்னா அது ஸ்வீட் ஆகிடும். இது இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கணும், வறுத்து அரைச்சிக்கணும். இதை வறுத்து அரைச்சிக்கலாம். திருப்பி சொல்கிறேன், இதுக்கு புளி கிடையாது. வேக வச்ச துவரம் பருப்பு தண்ணியை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த வேக வச்ச துவரம் பருப்பை மசித்து தண்ணியை நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வறுத்து எப்படி அரைச்சி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ வறுக்கிற வேண்டிய எடுத்து வச்சிருக்க துவரம் பருப்பு, மிளகு, ஒரே மிளகா, பெருங்காயம் இதை போட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே இதை செவக்க வறுத்துக்கணும். நல்லா செவந்து வறுத்தவுடனே இறக்கிறதுக்கு முன்னாடி தேங்காயை போட்டு ஒரு வதக்க வதக்கி எடுத்துக்கணும். ஆறினோடனே இதை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது மிளகு காரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகு உடம்புக்கு நல்லது. காரம் வேணும்னா மிளகு காரம் பிடிக்கணும், இன்னும் 2 மிளகு சேர்த்து வச்சுக்கோங்க. இது ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துட்டாச்சு. பருப்பு தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுட்டாச்சு. இப்போது அது ஆறினவுடனே நைஸாக அரைக்கணும். தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக இல்லாமல் மீடியமாக கொஞ்சமாக தண்ணி கொட்டி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வறுத்ததை இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுட்டாச்சு. அடுத்தது பருப்பு தண்ணியை சுட வைக்கும் அடுப்பில் வச்சுட்டேன். அதில் வந்து தேவையான அளவு உப்பு டேஸ்ட்டுக்கு போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. இதை வந்து 1-2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே இந்த வறுத்த அரைச்சதை வந்து அதில் நல்லா கொட்டணும். அதுக்கப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ பருப்பு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு கொதிச்சு இந்த மாதிரி நொற வந்துடுது. இப்போ இந்த மாதிரி நொற வந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா போட்டு விட்டணும். இது போட்ட அப்புறம் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சோன்னே அது நொறச்சி வரும்போது அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ பொரிச்ச ரசம் நல்லா கொதிச்சுட்டு கொதித்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதித்து வந்துட்டு இந்த மாதிரி நொற வரும், இந்த மாதிரி நொற வரும், நொறச்சின்னு வரும்போது அனுப்பிச்சிடணும், ரசம் ரெடி ஆகிடுதுன்னு அர்த்தம். இதுக்கு வந்து கடுகு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. வேணுன்றவங்க கடுகு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கினா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரிச்ச ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த டிஷ்ஷோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.